பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீக் பெயிண்டிங். எஸ் இன்னைக்கு அவுட்டோர் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன குக் பண்ண போகிறோமோ அதை இங்கே மேரினேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ஹாட் ஸ்பைசி சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேசிக் மேரினேஷன் மட்டும் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் போன்லெஸ் எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் சோயா சாஸ், கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் சால்ட் டேஸ்ட்டுக்கு. ஸோ ஆல்ரெடி சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ அதனால தான் இப்படி கொட்டிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இது பேசிக் மேரினேஷன் தான். முக்கியமான இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம குக் பண்ணுற நேரத்தில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பேசிக் மேரினேஷனுக்கு சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் இந்த மூணு ஐட்டம் மட்டும் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போய் அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக காத்திருக்குது. அங்கேருந்து செட்டப்பை அப்படியே கொண்டாந்து இங்கே மாற்றி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த பொசிஷனில் நின்று தான் நம்ம வந்து குக் பண்ணவோ பெயிண்டிங் பண்ணவோ போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்லேயே நார்மலாக பேசிக் மேரினேஷன் பண்ணி சிக்கனை கொண்டாட்டோம். இங்கே அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மேரினேட் பண்ண கொண்டு வந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் எல்லாம் பக்காவாக மேரினேட் ஆகிட்ருக்கோம். ஒரு அடிஷ்னல் பாக்ஸ் கொண்டாந்துருக்கேன், நாட்டு சக்கரை, சில்லி பேஸ்ட், வெனிகர், சால்ட். ரெட் சில்லி பேஸ்ட், இது வந்து ரெட் சில்லியை, காஞ்ச ரெட் சில்லியை வேக வச்சு கொஞ்சம் வினிகர் போட்டு அரைச்சி கொண்டாந்துருக்கேன். இப்போ ரெடிமேடாகவே ரெட் சில்லி பேஸ்ட் கடையில் கிடைக்கும். நம்மளே வீட்டில் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும். ரொம்ப காத்தடிக்குது, மூடியை திறந்தாலே மூடியெல்லாம் பறக்குது. ஸோ நாட்டு சர்க்கரை, ஸோ நாட்டு சர்க்கரையை கொட்டியாச்சு, டப்பா எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது கூட ரெட் சில்லி பேஸ்ட்டு. ஸோ இது நல்லா ஸ்பைசியாக இருக்கும். ஸோ ரெட் சில்லி பேஸ்ட் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். நிறையா போட்டாலும் இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கனால இந்த காரத்தெல்லாம் அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நிறைய காரமாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் வினிகர், ஏன் மறைச்சி மறைச்சி பிடிக்கிறேன்னா காத்தடிக்குது, விட்டா டப்பா பறந்துடும். ஆல்ரெடி இந்த மிளகாவில் வினிகர் போட்டாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் மட்டும் அந்த லிக்விஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டும் வினிகர் ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கலர் பார்த்திங்கனாலே பயங்கர ரெட்டிஷாக செம்மையாக இருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு, ஸ்டிக்கில் குத்திக்கலாம். சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு, ஸ்டிக்கில் சொருகும் போதே தெரியுது அவ்வளோ சாஃப்டாக உள்ளே இறங்குது.
ஸோ ரெண்டு ஸ்டிக்லேயும் மாட்டியாச்சு, இப்போ அடுப்பில் வச்சிட வேண்டிதான். ஸோ இப்போ சிக்கன் வச்சாச்சு, பெயிண்டிங்கும் பண்ண போகிறோம். அடுத்து என்ன கெட்டப் பார்த்த வேண்டியது தான். ஆஸ் யூஷுவல் அவுட்டோரில் ஒரு ஈஸியான ஒரு சிம்பிள் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்க என் கூட சேர்ந்து வரீங்க, உங்களுக்கு அருமையான ஒரு பெயிண்டிங் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் திருப்பி வச்சிடலாம். ஸோ இதில் செகண்ட் கோட்டிங் முக்கியமான மேரினேஷன் போட்டுடலாம். சில்லி பேஸ்ட் வித் ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை. கலர் பார்த்திங்களா, பயங்கர ரெட்டிஷாக செம்மையாக இருக்குது. ஸோ அடுப்பு நல்லா சூடாக இருக்குது, சீக்கிரம் குக் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக பெயிண்டிங்கை முடிச்சிடலாம். நம்ம இது வரைக்கும் குக் பண்ணதுலேயே இது பயங்கர எம்மியாக இருக்க போகுதுன்னு இப்போ பார்த்தாலே தெரியுது, ஏன்னா கலர் அந்த மாதிரி. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். ஸோ நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பெயிண்ட் பண்ண போகிறேன்னு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் கண்டுபிடிச்சிட்டு டைமை நோட் பண்ணி கீழே கமெண்டில் போடுங்க. இந்த பொசிஷனில் நின்று குனிஞ்சிக்கிட்டே வரையிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம். அந்த பொசிஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, செம்ம காத்தடிக்குது, போர்டு நிற்கவே இல்லை. நம்ம கம்ஃபர்டபுளாக புக்கில் நோட்டில் இல்லை போர்டில் நல்லா சேரில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக பெயிண்ட் பண்ணியே பழகிட்டோம். ஸோ கோயிலெல்லாம் மேலே சித்திரம் வரைஞ்சது பார்த்திங்கன்னா இப்போ தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்றது. ஸோ இந்த பக்கம் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு, இப்பயே வாய் விட ஆரம்பிச்சிருச்சு, செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பெயிண்ட் பண்ணுறோன்ட்டு எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே சீக்கிரம் கமெண்டில் போடுங்க, யார் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சாட் ரொம்ப காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கு, அக்யூரேட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிற இடத்த பெயிண்ட் பண்ண முடியல. ஒரே நேரத்தில் பெயிண்டிங் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணுறோம், குக்கிங் ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணுறோம். பண்ணியாக இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 70% பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு, எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க? எஸ், அருமையாக ஒரு குட்டி மயில் வரைஞ்சி முடிச்சாச்சு. சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ஏற கட்டிடலாம். அப்படியே சூப்பராக பொறிஞ்சி வருது. ஓ, கறியை பார்த்த ஞாபகத்தில் நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதை மறந்தாச்சு. ஓகே, கறி செம்மையாக வந்துருச்சு. இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ரொம்ப நேரமாக இதை எப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன் தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ மேலெல்லாம் லைட்டாக எல்லாம் தூவி பார்க்குறதுக்கு பயங்கர ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது கலர் பொடிலாம் ஒன்றும் இல்லை, வெறும் மிளகாத்தூள், ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை, இது மட்டும்தான் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பேசிக் மேரினேட் பண்ணுறதுக்காக சோயா சாஸில் ஊற வச்சுருக்கோம், ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போ சுட்டி எடுத்தோன்னே எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சும்மா தக தக தகன்னு மின்னுது இல்லை. ஓகே, இது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பக்கம் சுல்லுன்னு காரமாக இருக்குது, ஒரு பக்கம் இனிப்பாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் வினிகர் போட்டுக்கனா டேங்கியாக இருக்குது, ஸ்வீட்டு டேங்கி காரம் எல்லாம் கலந்து செம்ம ஃப்ளேவராக இருக்குது. அதுவும் பார்பிக்யூவில் பண்ணனால அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து வருது. எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். டேஸ்டில் வார்த்தையே வரல. அந்த இனிப்பும் காரமும் காம்பினேஷன் தான். நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் புரியாது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடிச்சிட்டு அப்படி சாப்பிட உடனே போங்க. இந்த ஸ்டிக்கை கீழே வச்சுட்டு பேசுகிறதுக்கே மனசு வரல, முடித்தாதான் என்னால் கீழே வைக்க முடியும்னு நினைக்கிறேன். செம்ம எம்மியாக இருக்குது. ஒரு ஒரு கடிக்கும் அப்படி கடித்து அப்படி பண்ணும்போது பயங்கர டேஸ்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பெயிண்டிங் அண்ட் குக்கிங் ரொம்ப சூப்பராகவே போயிடுச்சு, அதுவும் குக்கிங் ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்க இதே பெயிண்டிங்கை நீங்கள் அப்படியே வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு பெயிண்டிங் கிடைக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பசங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கோ சஜஷனோ இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.